ஜெயிக்க முடியாது. உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லாரும் நீ தோத்துட்டேன்னு அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரையும் முன்னாடி அதாவது டைட்டிலுக்கும் முன்னாடி ஒரு சின்ன கவுண்டர் போல வருது, அதுக்கப்புறம் தான் டைட்டிலே வருது. அப்படின்னா படமும் ஏதோ கவுண்டரை நோக்கி தான் போகுதுன்னு நினைக்கிறேன். இதனால கூட யூடியூப்ல டீசருக்கு கவுண்டரிங் போட்டிருக்காங்க அப்படின்னு கூட நினைக்கலாம்ல. அதெல்லாம் ஓகே, படத்தோட கான்செப்ட் என்னன்னு தெரியுமா? அப்படியே போவி டீசரை பார்த்து ஸ்கிரிப்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேனே. எஸ், டீசரோட நேம் கார்டு போடும் போது அதுல ஒத்து கவனிக்க வேண்டிய விஷயம் டிஎன்ஏ ஜெனடிக்ஸ். இந்த குளோனிங்க பத்தி சொல்றியா? இந்த ஒருத்தர் மாதிரி நோத்தர் ஆகுவாங்களே, அப்படின்னா இது எப்படி நேம் கார்டை வச்சு மட்டுமே நீ சொல்ற? இது கரெக்டான கண்டுபிடிப்பா? சோ இதுல புரியலையா? தலை வந்து ஒரு குகைக்குள்ள போறாரு, அங்க ரெண்டு அஜித்தை கம்மி பண்றாங்க. ரெண்டு அஜித்துமே ஒரே மாதிரி ட்ரெஸ், ஒரே மாதிரி பொசிஷன்ல ஸ்டாண்டிங்ல நிக்கிறாங்க. இந்த ரெட் கலர் லேசர் லைட் மாதிரி நிக்கிறாரு, அதே சொல்றியா? ஆமா, இந்த குளோனிங் எல்லாம் எதுக்கு பண்றாங்க? ஊத்தில வேற தல பணியில கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும் போது ஒண்ணுமே புரிய மாட்டேன். கரெக்டா பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆளு இம்பெர்ஃபெக்ட்டான விஷயம் பண்ண முடியுமா? முடியாதுல. அதனால இவரை ஏதோ ஒரு தீவுல கொண்டு போய் விட்டுட்டோ இல்ல போட்டு தள்ளிட்டேன் திட்டாருன்னு நினைச்சிட்டோ இங்க வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆ, புரிதே புரிதே. இது எல்லாத்தையும் மீறி தலை எப்படி அந்த இடத்துல இருந்து வராரு, இந்த சூழ்ச்சி எல்லாத்தையும் எப்படி ஸ்டாப் பண்றாரு அப்படின்றதுதான் படத்தோட கதையா இருக்கும். இதனால கூட போஸ்டர்ல பிலீவ் இன் யுவர் செல்ஃப் கூட போட்டிருக்கலாம். சரி, இந்த குளோனிங்லாம் சொன்னல, இதெல்லாம் எப்படி அவங்க ஏத்துப்பாங்களா? கரெக்டா சொல்லிடுவோமா? அதுக்கு தான் நான் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். டீசர் கெண்டுல தலை அஜித் ஒரு பிரிட்ஜ் மேல நெவர் கிவ் அப் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்றாரு. அந்த இடத்துல அவரால என்ன பண்ண முடியும்? என்ன, தமிழ் சினிமால நடக்காதா? ஹீரோ அவங்க இருக்கவங்க எல்லாரையும் போட்டு தள்ளி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. நான் பதில் ஆடியன்ஸ்லாம் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்கண்ணா. ஆனா அந்த இடத்துல அஜித் தப்பிக்கணும்னு நினைச்சா கூட கண்டிப்பா அவரை சுட்டுருவாங்க. ஆனா நம்மள மாதிரியே ஒரு ஆள் நம்மளை ரிப்ளேஸ் பண்றதுக்காக இருக்கிறாங்க அப்படின்ற நம்பிக்கையினால கூட இவர் நெவர் கிவ் அப் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. ஒரு வழி டீசரை ரிவ்யூ பண்ணியாச்சு, இதோட கிளம்புறோம். இது மீடியா ரிவ்யூ. இந்த டீசர் ரிவ்யூ உங்களுக்கு நிறுத்து 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 இப்பனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் சொல்ல போறியா? ஆமாண்டா, நல்லா இருந்துச்சுன்னா அவங்களே பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல ஒரு பாட்டு நிறுத்தி விட்டல, அதே மாதிரி ஒரு பாட்டு நிறுத்தி விட்டா சூப்பரா எண்டிங் கொடுக்கலாம். தல தல நீ இருக்கிறாரு எங்க தல போஸ்டர்ல, பாகுபலிய மிஞ்சிறதுக்கு வந்துட்டாரு டீசர்ல. சோக்குனா சோக்குதான் தலை டீசர முக்கா பண்ணா லாக்குதான். சோக்குனா சோக்குதான் தலை டீசர முக்கா பண்ணா எங்கிட்ட லாக்குதான்.